அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. சக்தி டிவி குளோபல் ஊடாக சர்வதேசத்திலிருந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக சந்திக்கிறோம். நான் ஜெஃப்ரி ஜெபதாசன். வணக்கம் அருணி. வணக்கம் ஜெஃப்ரி. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அருணி இரேஷ அருளானந்த. இன்று சர்வதேச தொழிலாளர் தினமாகும். நாடு தழுவிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியிலும் இடம்பெற்ற தொழிலாளர் தின நிகழ்வுகள் குறித்த தகவல்களை எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். கொழும்பு, கேட்டம்பே உள்ளிட்ட நாட்டின் பல பாகங்களிலும் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பேரணிகளும் கூட்டங்களும் இடம்பெற்றன. வரலாற்றில் ஒருபோதும் இல்லாதவாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஜனநாயகமயப்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பின் மூலம் அரசியல் அமைப்பில் மாற்றம் என ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்தில் தெரிவிப்பு. முஸ்லிம் தமிழ் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மே தின கூட்டம் அம்பாறையில். மலையகத்திலும் மே தின கூட்டங்கள் களை கட்டியுள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மே தின கூட்டம் அம்பாறையில் இன்று இடம்பெற்றது. அக்கரைப்பற்று மரதையடி மாணிக்கப்பள்ளியார் ஆலயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மேதின பேரணியில் கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். சாகாமம் வீதியூடாக ஆலையடி வேம்பு தர்மசங்கரி மைதானத்தை பேரணி வந்தடைந்தது. அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தலைமையில் கூட்டம் ஆரம்பமாகியது. நாடு சுதந்திரம் அடைந்து வருகிறவர்களுக்கு பிறகும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்றார்கள். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அந்த தமிழ் பேசும் பெரும்பான்மை நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய முக்கியமான அடையாளம் அந்த தமிழ் பேசும் பெரும்பான்மை, அதை எவரும் மறக்க முடியாது. வடகிழக்கு இணைப்பை நாங்கள் கேட்ட பொழுது, தற்பொழுது கேட்கின்ற பொழுது, அதற்காகத்தான் நாங்கள் கேட்கின்றோம். எங்கள் தமிழ் பேசும் பெரும்பான்மை பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ் பேசும் மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் அவர்கள் மீது இழைக்கப்படுகின்ற அநீதிகள், அநியாயங்கள் இல்லாமல் போகும். அதை நாங்கள் தடுக்கலாம், அதை நாங்கள் நிறுத்தலாம், அதை நாங்கள் மாற்றி அமைக்கலாம். அதிகார பயிர் வந்த பிறகு நாங்கள் பலவாக செயற்படலாம். எவரையும் நாங்கள் பாதிக்கவில்லை, எவரையும் நாங்கள் எதிர்க்கவில்லை. வடகிழக்கில் வாழ்கின்ற சகல மக்களை நாங்கள் நேசிக்கின்றோம். நாங்கள் சமாதானமாக வாழ விரும்புகின்றோம். அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் எமது மனதில் மீதுமான சந்தேகம் இல்லை. அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்கப்பட வேண்டும். அதே சமயம் நீதி நியாயம் ஆனபடியார் இந்த விடயம் சம்பந்தமாக முஸ்லீம் தலைவர்களிடம் தமிழ் தலைவர்களிடம் ஒன்று கூடி பேசி, முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் ஒன்று கூடி பேசி நாங்கள் இருபகுதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல முடிவுகளுக்கு நாங்கள் வர வேண்டும். சென்ற மாகாண சபை தேர்தலில் எத்தனையோ முரண்பாடுகள் தமிழர்கள் மத்தியிலும் முஸ்லீம் மக்கள் மத்தியிலும் வளர்ந்திருந்த பொழுதும், கிழக்கு மாகாணத்திலே ஒரு மாகாண சபை அமைகின்ற பொழுது நாங்கள் மிக தூர நோக்கோடு முரண்பாடுகள் நிறைந்த எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலே நாங்கள் பகிரங்கமாக அறிவித்தோம். முஸ்லீம் தலைவர் ஒருவரே முதலமைச்சராக நாங்கள் ஏற்படுத்த தயார் என்று சொன்னது எதற்காக? அது பத்திரிகைக்காக சொல்லப்படுகின்ற செய்தி அல்ல. வழக்கு கிழக்கில் நினைந்திருக்கிறதுக்கு அது ஒரு மிக சிறந்த அதிகாரம் என்று நாங்கள் நினைத்தோம். அதில் முஸ்லீம் தலைவர்கள் தவறிவிட்டார்கள். இன்னும் இந்த தவறுகள் ஏற்படக்கூடாது. தமிழ் மக்களுக்கு, தமிழ் தேசத்துக்கு ஒரு இடவிடுதலை கிடைக்க வேண்டுமானால், அரசியல் தீர்வு ஒன்று கிடைக்க வேண்டுமானால், அது அம்பாறை மக்களுடைய, தமிழ் மக்களுடைய பிரச்சனையையும் உள்ளடக்கிய ஒரு தீர்வாகத்தான் அது ஏற்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். சர்வதேச தொழிலாளர் தினம் பிரதான அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளால் இன்று கொண்டாடப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மே தின கூட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று பிற்பகல் கெட்டபேயில் ஆரம்பமானது. இந்த
இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இரண்டு வெவ்வேறு இடங்களிலிருந்து ஊர்வலங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஒரு பேரணி அமைச்சர் நிமல்சரிபாலடி செல்வா தலைமையில் கண்ணொருவியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுடன் மற்ற பேரணி கண்டி பெண்கள் உயர்தர பாடசாலைக்கு அருகிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. சர்வமத வழிபாடுகளின் பின்னர் கண்டி கெட்டம்பே மைதானத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேதின கூட்டம் ஆரம்பமானது. பஸ் வரும், மக்கள் வரமாட்டார்கள் என்றார்கள். ஆனால் ஒரு பஸ்ஸில் 80 பேருக்கு மேல் வந்தார்கள். சில பகுதிகளில் இருந்து பஸ்களில் மக்களை ஏற்றி வர முடியாமல் அவர்களை அங்கேயே நிறுத்தி வர நேரிட்டது. காலையில் கடந்த முறையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிக அளவிலானவர்கள் அம்பாந்துட்டையில் இருந்து கலந்து கொண்டார்கள். இம்முறை அந்த சாதனை முறியடித்து இந்த கூட்டத்திற்கும் அதிக அளவிலானவர்கள் அம்பாந்துட்டையில் இருந்தே அழைத்து வரப்பட்டுள்ளனர். ඒ වார්තාවත් කඩලා හම්බන්තොට දිස්ත්‍රික්කේ වැඩිම ජනතාවකුත් අපි මේ රැස්වීමට සහභාගී කරයි කියන එක තමුන්නාසලට ආඩම්බරෙන් සඳහන් කරනවා. ඒ සියලු කම්කරු ජනතාවත් එක්ක ඉතිහාසයේ ඉඳන් හිටියා වගේ வரலாற்றிலிருந்து உழைக்கும் வர்க்கத்தினருடன் கட்சியின் தலைவர்கள் இருந்ததை போன்று தற்போதைய தலைவரும் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நீல நிற கொடியை ஒரு கையிலும் தொழிலாளர்களின் கொடியான சிவப்பு நிற கொடியை மற்ற கையிலும் ஏந்தி எதிர்காலத்தில் தொழிலாளர்கள் போராட்டங்களை வெற்றியடைய செய்வார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொழிலாளர்களுடனேயே எப்போதும் இருக்கும். ගරු ජනාධිපති වෛත්‍රීපාල සිරිසේන බැතුමන්ගේ සප්‍රාප්තිය ශක්තියේ මිනිසා යුක්තියේ මිනිසා වෛත්‍රීපාල සිරිසේන බැතුමන්ට ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ගරු ජනාධිපති වෛත්‍රීපාල සිරිසේන බැතුමන්ට ශක්තියේ මිනිසා අපි ජාතික සංහිඳියාව සමගිය ශක්තිමත් කරමින් ඔබෙත් මගෙත් මාතෘභූමිය ගොඩනගන්න தேசிய நல்லிணக்கத்தை பலப்படுத்தி தாய்நாட்டை கட்டியெழுப்புவதற்காக கொண்டு சேர வேண்டும். அரசாங்கத்தின் பயணத்தை சீர்படுத்துவதற்காக அரசாங்கத்தின் ஒரு சில தவறுகளை கொள்வதற்காக சிலரது ஊழல் மோசடிகளுக்கு பதிலளிக்க இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாளர் தினர் கூட்டம் சிறந்த பதிலை வழங்கியுள்ளது. நான் இந்த வருடம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஜனநாயகப்படுத்தியுள்ளேன். கட்சியின் மத்திய செயற்குழுவை ஜனநாயகமயப்படுத்தியுள்ளேன். கட்சியின் செயலாளராக நான் இருந்தபோது நிகழ்ச்சி நிரலுக்கு புறம்பாக கலந்துரையாடல்களும் ஆலோசனை நடைபெற்றனவா கட்சியின் மகளிர் அணி சிறப்பாக செயல்படுகிறது. அதில் பாரியார் இல்லை, பிரச்சனையும் இல்லை. தோல்வியடைந்த கட்சியை வெற்றி பாதையில் இட்டு செல்வதற்கு, தூய்மையான அரசியலை உருவாக்குவதற்கு, குடும்ப ஆட்சியை அகற்றுவதற்கு, ஜனநாயக கட்சியாக முன்னோக்கி செல்வதற்கான சந்தர்ப்பத்தை நான் கட்சியில் உருவாக்கியுள்ளேன். සියලු දෙනාටම නිදහසේ කටයුතු කරන්න විවෘතභාවයේ තියෙනවා. මම ඒක පක්ෂය තුල ඇති කළා දෙවෙනවා. මේ දිනතේ මොනිට ජනාධිපති ආත්‍රිය මුළුමයාන උරයේ ඉදිරිවරුම් පුදන්කළමේ ඉරව 10:30 මණික සිරස ටීවීල් ඈතරපාරංගල්. ඊළඟේ තොලිලාලර් කොංග්‍රසින් මේ දින කූටම මොන රේතනම් ගිනිගත් හේන නගරෙල් ඉඩම්පෙතදු. கினிகத்தேனி மங்கள விநாயகர் ஆலயம் அருகிலிருந்து ஆரம்பமான மேதின பேரணி கினிகத்தேனி பஸ் தரிப்பிடத்தில் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து கினிகத்தேனி பஸ் தரிப்பிடம் அருகில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டம் ஆரம்பமாகியது. அமைச்சர்களான மஹிந்த அமரவீரன் மற்றும் தயாசிரி ஜெயசேகர ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். Thank you.
நடந்து வந்த பாதை வேற, இன்னைக்கு நம்ம நடந்து நடக்க வேண்டிய பாதைகள் வேற. ஏன்னா இன்னைக்கு அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் சில பேர் நம்மளை நம்ம இடந்தேரா முடிங்கிட்டு நம்மளை நாட்டோடைய நாடோடி ஆக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம நம்மளுடைய சக்தியை காமிக்கணும். எனவே யார் வந்து எதை சொன்னாலும் கல் நாட்டலாம், புளி நோண்டலாம், வீடை பூட்டி பார்க்கலாம், எதுவும் செய்யலாம். ஆனா மக்கள் மனதை அவங்களால வாங்க முடியாது. காரணம்னா ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய இதயத்தை தொட்டவர்கள், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை வளர்த்தவர்கள். எனவே யாரும் நம்மளை ஏமாத்திட முடியாது. நடக்கிற இந்த மேதின விழா ஒரு கட்சி விழா, ஒரு கட்சி, அதுவும் காங்கிரஸ் கட்சி. எப்போதுமே உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் பொறுத்தளவு கணிச்சு நின்றுதான் போராடும், கணிச்சு நின்றுதான் எதையும் சாதிக்கும். கூட்டு சேர்ந்த பழக்கம் மட்டும் கிடையாது. இன்னைக்கு பெரும் திரளா நீங்க தான் இங்க வந்து காங்கிரஸ் சக்தியை காமிச்சிருக்கீங்க. காங்கிரஸ் பொறுத்தளவு காங்கிரசுக்கு நிகர் காங்கிரஸ் தான், காங்கிரஸ் நிகர் யாருமே கிடையாது. இந்திய பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் வருகிற 12ஆம் தேதி பணியேற்று வர்றாரு. நம்மளுடைய கடமை அவர் வர்ற அன்னைக்கு பெருந்திரளா நம்ம போய் நம்மளுடைய மரியாதையை அவருக்கு செலுத்தணும். யாரும் மார் தட்ட முடியாது, நான் தான் கூட்டியாலேன்னு. இது இந்திய அரசாங்கம் கூட்டியாருந்து மே வகே இருக்கட்சி அரசாங்கம் அல்ல எமக்கு இலக்கொன்றுள்ளது. எதிர்வரும் தேர்தல்களிலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பாக நாம் போட்டியிடுவோம். அனைத்து தேர்தல்களிலும் ஒரே மாடியில் இருந்து நாம் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்று உங்களின் சம்பளம் 80% ஒரு ரூபாயை அதிகரிக்கப்பட்டது. சௌமியமூர்த்தி தொண்டமான் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை கைச்சாத்திட்டு தோட்ட தொழிலாளர்களுக்காக அன்று வீதியில் இறங்கினார். வாக்கு பலத்திற்காக அவர் வீதியில் இறங்கினார். தோட்ட தொழிலாளர்களுக்காக வாக்குரிமை வழங்குவதற்காக காலையிலிருந்து இரவு வரை வீதியில் போராடியே அதனை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மேதின பேரணியும் கூட்டமும் தலவாக்கலையில் நடைபெற்றது. தலவாக்கலை பஸ் தரிப்பிடத்திலிருந்து ஆரம்பமான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மேதின பேரணி தலவாக்கலை நகரசபை மண்டபம் வரை பயணித்தது. அதனைத் தொடர்ந்து மேதின கூட்டம் ஆரம்பமாகியது. நான் எப்பொழுதும் சொல்லுவது ஒன்றுதான், யானைக்கு வாளாக இருப்பதை விட பூனைக்கு முகமாக இருப்பதுதான் எங்களுக்கு பெரிய சக்தியாக இருக்கும். ஆகவே இன்று எங்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று வடகிழக்கிலே கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல, ஆனால் தமிழ் முற்போக்கு கூட்டணி இன்று பதிவு பண்ணப்பட்டிருக்கின்றது என்பதை, இது ஒரு பதிவான கட்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் சொல்றாங்களாம், தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரிப்பதில் எந்த விதமான பிரச்சனை இல்ல, இன்னும் கொஞ்ச காலத்துல நாங்கள் பிரிச்சு விட்டுருவோன்னு. நான் சொல்லுகின்றேன், இந்த மேடையிலே எந்த கொம்பனுக்கும் அது முடியாத விஷயம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் கங்கணம் காட்டுறானுங்க, நாளைக்கு மனோன்னு கூட்டணி உடைச்சிட்டு போயிருவாரு, இல்லாட்டி திகாமர கூட்ட உடைச்சிட்டு போயிருவாரு, இல்ல ராதான உடைப்பாரு. ராதான சொல்லும் போது எந்த கொம்பனாலையும் இந்த கூட்டணி உடைக்க முடியாது, நாங்க ஒற்றுமையா இருக்கோம். நிறைய பேர் இப்ப பத்திரிகையில அறிக்கை விடுறாங்க, நாங்க தான் இந்தியா பிரதமரை கொண்டு வர முடியும். இவ்வளவு நாள் அமைச்சரா இருந்தவங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரே கொண்டு வர முடியல. ஆனா நாங்க கூட்டணி அமைத்து விடவே இந்தியா தலைவர் ஒருத்தர் மலைய மக்களை சந்திக்க வராருனா இதான் முதல் தடவை. சில பேர் அறிக்கை விடுறாங்க, மலைய மக்கள் மனநிலை இல்லையா, இந்தியா பிரதமரை வரவேற்க மனநிலை இல்லையா. அவங்களுக்கு மனநிலை இல்லதான் கஷ்டம். 75 வருஷம் வாழ்ந்து இந்தியா கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிட்டு பஸ்ஸை வித்துக்கிட்டு இருக்கானுங்க. மலைய மக்களை ஏமாத்திக்கிட்ட தலைவர்கள் இன்னைக்கு சந்துகளை மேதனை செய்யறாங்க. நாங்க பொந்துகளை செய்யல, சந்துகளை செய்யல, நாங்க தலைவர்கள மைதானத்துல செய்யறோம். இதான் எங்களுடைய வெற்றி. அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக, அனைத்து ரீதியாகவும் திட்டவட்ட முறையிலே நமது மக்களை ஒரு தேசிய இனமாக, சுயமரியாதை உள்ள, தன்மானம் உள்ள தேசிய இனமாக, ஈழத்தவர்களுக்கு சமானமாக, முஸ்லிம் மக்களுக்கு சமானமாக, சிங்கள மக்களுக்கு சமானமான ஒரு தேசிய இனமாக இலங்கை திருநாட்டிலே உருவாக்குவதுதான் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நிச்சயமான திட்டவட்டமான பயணம், எண்ணம், இலக்கு என்பது மறந்துவிட வேண்டாம். ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மேதின கூட்டம் இன்று வவுனியா வீரபுரத்தில் இடம்பெற்றது.
வவுனியா வீரபுரம் பிள்ளையார் ஆலயம் முன்னிலில் ஆரம்பித்த பேரணி வீரபுரம் மைதானத்தை வந்ததையடுத்து தொடர்ந்து மேதின கூட்டம் ஆரம்பமாகியது. சம்பந்தரையால் சொல்கிறார், அவசரப்பட வேண்டாம், அரசுக்கு எதிராக பேச வேண்டாம், நல்லது நடக்கும். எப்பொழுது நல்லது நடக்கும், எப்பொழுது சரிவரும்? 2 வருஷம் முடிந்துவிட்டது, இன்னும் 3 வருஷத்தில் வீட்டை போய்விடுவார்கள். இந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஐநா மனித உரிமை ஆணையகத்தில் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த திரு சம்பந்தன் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் சென்று சொன்னார், இன்னும் 2 வருஷ கால அவகாசத்தை இந்த அரசாங்கத்துக்கு கொடுங்கள். ஏன் இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்தால் பல பிரச்சனைகள் தீரும். என்ன பிரச்சனை? 18 மாச காலத்திற்குள் ஒரு துரும்பை அசைக்க முடியாதவர்கள் 24 மாச காலத்திற்குள் என்ன செய்வார்கள்? அந்த 4 அரசியல் கட்சிகள் கொண்ட இந்த கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நாங்கள் கூட்டுவதற்கு மிக கல்லூரி நாடிருக்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் எங்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. பின்தளவால கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சிலர் போய் அரசாங்கத்தோடு பேசுகிறார்கள், தங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொள்கிறார்கள். நேற்றைய தினம் மட்டக்களப்பில் அவர்களுடைய மத்திய குழு கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறார்கள், தாங்கள் முன்னாள் போராளிகளையும் நாங்கள் அரசியல் கட்சியில் இணைத்துக் கொள்ளப் போறோம், முன்னாள் போராளிகளாக தான் தங்களுக்கு உயிராபத்து இருக்கு என்று சொல்லி கிளிநொச்சியில ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக அவர்கள் நடந்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் உள்ளே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எமது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று தடம் புரண்டு வருகின்றது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்தீர்கள். கௌரவ அதிமேத ஜனாதிபதி அவர்களாக இருந்தாலும் சரி, கௌரவ பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தமிழ் தேசிய மக்களுக்குரிய தேசிய இனத்துக்காக ஒரு தீர்வை பெற்றுத்தர ஒருவர் முன்னேறுவார் என்று சொன்னால் அது நிச்சயம் கிடைக்காத ஒரு வெற்றியாக தான் இருக்கின்றது. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 24வது நினைவு தினம் இன்றாகும். கொழும்பு புதுக்கடையில் உள்ள மறைந்த முன்னாள் ஜனாதிபதியின் உருவச்சிலைக்கு அருகில் நினைவு தின நிகழ்வு நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மறைந்த முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி ஹேமா பிரேமதாச உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களும் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, சபாநாயகர் கர் ஜெயசூரிய மற்றும் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். அவர் இந்த நாட்டில் பிறந்த அரிய பண்புள்ள அரசியல்வாதியாவார், மக்கள் பணியாளர், மக்களை நேசித்து மக்களாலும் நேசிக்கப்பட்ட மகத்தான மக்கள் சேவகன். அவரிடம் ஒழுக்கம் இருந்தது, அவரிடம் தைரியம் இருந்தது, அவரிடம் அர்ப்பணிப்பு இருந்தது. இதனால் அவரது அனைத்து முயற்சிகளும் வெற்றி அளித்தன. அவர் ஒரு விடயத்தை ஆரம்பித்தால் அது வெற்றியிலேயே முடிந்தது. தற்போது அரசியலமைப்பு சபையில் வழிநடத்தல் குழு நியமிக்கப்பட்டு தற்போது அந்த குழு இடைக்கால அறிக்கையை தயாரித்து வருகின்றது. அந்த அறிக்கை அரசியலமைப்பு சபையில் கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்படும். அந்த கலந்துரையாடலை அடுத்த 2 மாதங்களில் மேற்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கின்றோம். நாம் அநேகமான விடயங்கள் குறித்து கலந்து ஆலோசித்துள்ளோம். அரசியலமைப்பு சபையில் கலந்துரையாடும் அதேவேளை மகா சங்கத்தினர் மற்றும் ஏனைய மத தலைவர்களுடனும் கலந்துரையாடி அதற்கான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எண்ணியுள்ளோம். ஜனாதிபதி பிரேமதாச நினைவு கூறப்படுகின்ற இந்த தருணத்தில் அவரது எதிர்பார்ப்பாக இருந்த தேசிய நல்லிணக்கத்தையும் இலங்கையரன்ற ஒற்றுமையையும் இந்த வருடத்தில் பாராளுமன்றத்தின் ஊடாக ஏற்படுத்த முடியும் என நம்புகின்றோம். விவித தேசபாலன ஈர்ஷாக்காரகம் சக குஹகம் நிசா, பல்வேறு அரசியல் பொறாமைகள் மற்றும் காழ்ப்புணர்வுகள் காரணமாக கடந்த காலங்களில் தடைப்பட்டிருந்த வீடமைப்பு திட்டங்களை ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் வழிகாட்டலின் கீழ் நாம் உயிரூட்டியுள்ளோம். பொது தேர்தலின் பின்னர் இதுவரையில் 26 எழுச்சி கிராமங்கள் மக்களுக்காக கையளிக்கப்பட்டுள்ளன. 380க்கும் அதிகமான எழுச்சி கிராமங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. 200 ஆடை தொழிற்சாலைகள் திட்டத்தை நடைமுறைப்படுத்திய போது எனது தந்தையார் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டமை எனக்கு நினைவில் இருக்கின்றது. அந்த திட்டத்தை நிறுத்துமாறு எனது தந்தையாருக்கு கூறப்பட்டது. அதனை பொருட்படுத்தாமல் என் தந்தை அந்த திட்டத்தை முன்னெடுத்தார். அதற்கு எதிராக கதிர்காமத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பாத யாத்திரை சென்றனர். அத்துடன் நின்றுவிடாமல் தேசப்பற்றாளர்கள் என கூறிக்கொள்கின்றவர்கள் அன்று தமது சூட்கேஸ்களை எடுத்துக்கொண்டு ஜெனீவா சென்றனர். மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எமது நாட்டிற்கு ஒரு சதமேலும் வழங்க வேண்டாம் என கூறினர். இப்போது தேசப்பற்றாளர்கள் என தம்மை அடையாளப்படுத்துகின்றவர்கள் அன்று எமது நாட்டிற்கு முதலீட்டாளர்கள் வருவதற்கு இடமளிக்க வேண்டாம் என கூறியதுடன் பிரேமதாச யுகத்தில் இந்த நாட்டின் சிறிய குடும்பங்களுக்கும் சிறிய மனிதர்களுக்கும் தொழில்களை வழங்கும் திட்டத்தை சீர்குலைத்தனர். என்று பிரதமர் தலைமையில் ஹமாந்தோட்டை மற்றும் திருகோணமலை பகுதிகளில் சுதந்திர வர்த்தக வலயங்கள் நிர்மாணிக்கப்படுகின்ற போதும் அன்று அரங்கேற்றிய நாடகத்தையே காழ்ப்புணர்ச்சிக்காரர்களும் பொறாமைக்காரர்களும் இப்போது அரங்கேற்றுவதற்கு முற்படுகின்றமை பெரும் சூறாவளிக்கு காரணமாகும்.
அரசியல் பழிவாங்கல்களுக்கு இலக்கானவர்களுக்கு இதன்போது அடையாளப்படுத்தும் வகையில் நிவாரணங்கள் வழங்கப்பட்டதுடன் 1710 பேருக்கான வீட்டு உறுதி பத்திரங்களும் கையளிக்கப்பட்டன. இன்று நடைபெற்ற நினைவு தின வைபவத்தில் 200 பேருக்கான வீட்டுக்கடன் வசதிகளும் வழங்கப்பட்டன. தொழிலாளர் கட்சியின் மூலம் அரசியலில் பிரவேசித்த ரணசிங்க பிரேமதாச முதலில் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவான சில நாட்களில் பிரதி மேயராக பதவியேற்றார். 1965 ஆண்டில் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். அது முதல் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு பிரதமர் பதவிகளை வகித்ததுடன் நாட்டின் இரண்டாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாகவும் பிரேமதாச தெரிவானார். நாட்டில் வீடமைப்பு துறையில் புரட்சியை ஏற்படுத்திய கம்முதாவ ஜனசவிய, தாய் தந்தை அர்ப்பணிப்பு, பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை வழங்குதல், 200 ஆடை தொழிற்சாலைகள் நிர்மாண திட்டம் ஆகிய பல யுகங்களுக்கு மறந்துவிட முடியாத மக்கள் சேவையில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ரணசிங்க பிரேமதாச 1993 ஆண்டு மேதின ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருந்த போது தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் மேதின கூட்டம் இம்முறையும் சிறப்பாக நடைபெற்றது. பேரணி தெஹிவலை SDS ஜாய்சிங்க மைதானத்தில் ஆரம்பமானது. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக் தலைமையில் ஆரம்பமான பேரணியில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். கியூபா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். மக்களது நோக்கும் பிரச்சினைகளை பிரதிபலிக்கும் பல்வேறு நிகழ்வுகளும் பேரணியில் இணைக்கப்பட்டிருந்தன. பாமன்கட சந்தி வழியாக பேரணி BRC விளையாட்டரங்கை சென்றடைந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஒன்றிணைந்த மேதின கூட்டம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் நடைபெற்றது. விவசாய நிலத்தையும் தொழில் தளத்தையும் பாதுகாக்கும் போராட்டம் எனும் துணிப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெற்றது. பேரணி கொம்பனி தெருவில் ஆரம்பமானது. ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின பேரணி இன்று பொரலை கேம்பல் மைதானத்தில் நடைபெற்றது. வெற்றி பெறும் மக்களின் மேதின பேரணி இன்று பிற்பகல் மரதான ரயில் நிலையம் அருகில் ஆரம்பமானது. அமர்வீதி, பஞ்ச்காவத்த, மரதான, புஞ்சு பொருள பேஸ்லைன் வீதி வழியாக கேம்பல் மைதானத்தை பேரணி சென்றடைந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் கூட்டம் ஆரம்பமானது. கட்சியின் பயணத்தை குறிக்கும் பல்வேறு அம்சங்களும் கூட்டத்தை அலங்கரித்தன. Come on!
ஹம்பந்தோட டிஸ்ட்ரிக்டே ஹம்கரு பரப்புற ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் 7000 அதிகமான தொழிலாளர்கள் கட்சியின் தலைவருக்கு பலத்தை வழங்குவதற்காக இணைந்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சொந்த ஊரான ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலிருந்தே அதிக அளவிலானோர் ரணில் விக்ரமசிங்கவுடன் மேதின கூட்டத்தில் இணைந்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டத்தின் போது அரசாங்கத்திற்கு 6 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. திருகோணமலையில் 99 எரிபொருள் தாங்கிகள் உள்ளன. 2 யுத்த காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டு 70-80 ஆண்டுகள் கவனிப்பாரற்று இருந்தது. இந்த எரிபொருள் தாங்கிகளை JR ஜெயவர்தன அமெரிக்காவுக்கு அன்று வழங்க முற்பட்ட போது இங்கிருந்தவர்கள் கூச்சலிட்டு இந்தியாவுக்கு வழங்குங்கள் என கூறினர். இதனை அவதானித்த ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 20 வருட குத்தகைக்கு வழங்குவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள சந்தர்ப்பத்தில் இந்தியாவுக்கு வழங்க வேண்டாம் என கூறுகின்றனர். அவ்வாறாயின் ஷாருக்கு வழங்குவது வடகொரியாவுக்கா? இவ்வாறான மோசமான பயணத்தை அம்மால் காணக்கூடியதாக உள்ளது. கொலைகள் தொடர்பில் ராஜபக்சர்களுக்கு எதனை செய்யப்போகிறீர்கள் என தற்போது என்னிடம் கேட்கின்றனர். கொள்ளையிடப்பட்டவை எங்கே என கேட்கின்றனர். நானும் வெட்கமடைந்தேன். 2 வருடங்கள் கடந்துள்ளன. ராஜபக்சர்கள் செய்த கொலை கொள்ளை சம்பவங்கள் அனைத்து தொடர்பிலும் ஆராய வேண்டும் என ஜனாதிபதியிடம் நேற்று முன்தினம் கூறினேன். ஐக்கிய தேசிய கட்சிக்காக எழுதிய லசந்த விக்ரமதுங்கவை மஹிந்த அந்த கொலை செய்தார். இந்த அரசாங்கத்தில் இருந்து நீங்குவதாக நான் அந்த சந்தர்ப்பத்தில் கூறினேன். 2 நிமிடங்களில் பாராளுமன்றத்துக்கு தொலைபேசி அழைப்பு வந்து வந்தது. திடீர் தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டாம் என மஹிந்த அப்போது என்னிடம் கூறினார். நானும் லசந்தவை கொந்தவர் தொடர்பில் ஆராய்வேன் என்று கூறியே என்னை ஆறுதல் படுத்தினார். லசந்தவின் கொலையோடு தொடர்புடைய புலத்கொலை என்ற கேர்னலை நான் அன்று காண்பித்தேன். வெளிநாடு செல்வதற்கான கடிதத்தில் கோட்டாபய ராஜபக்ச கையெழுத்திட்டிருந்தார். அவர்களே உப்பாலி தென்னகோனை தாக்கியது. கிரீத் நோயலையும் தாக்கினார்கள். இவ்வாறான செயற்பாடுகளை செய்தவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கான ஆயத்தங்களையுமே கொண்டனர். அக்னலிகுடவை கடத்தியது யார்? கிரீத் நோயர். உப்பாலி தென்னகோனை யார் தாக்கியது? இவர்கள் அனைவரையும் எதிர்காலத்தில் வரிசையாக நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவோம். நிலப்படம் பிடிக்க நீங்கள் வருகை தாருங்கள். நாம் எந்த ஒரு தேர்தலுக்கும் தயார் என இந்த கூட்டத்தை பார்த்து நான் கூறுகிறேன். மஹிந்த ராஜபக்சவுக்கு புண்ணியம். 96,000 கோடி ரூபாய் கடன் செலுத்த வேண்டியுள்ளது. 1,500 கோடி டாலர்களை 2020 ஆண்டுக்குள் வெளிநாடுகளுக்கு நாம் செலுத்த வேண்டியுள்ளது. ஜப்பானுடன் பல திட்டங்களை முன்னெடுக்க இணங்கியுள்ளோம். வடக்கில் புதிய துறைமுகம் ஒன்றை அமைத்தல், ரயில் மார்க்கங்களை அமைத்தல், கண்டி நகரின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தல், திருகோணமலையை அபிவிருத்தி செய்ய புதிய திட்டங்களை அமைப்பதற்கு அவர்கள் இணங்கியுள்ளனர். தொலைக்காட்சி சேவையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். கரவலப்பட்டியில் LNG மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடலில் மிதக்கும் இயற்கை வாயு களஞ்சிய சாலை ஒன்றை உருவாக்கவும் ஜப்பான் இணங்கியுள்ளது. திருகோணமலையில் இந்தியாவுக்கு தேவையான எரிபொருள் களஞ்சியப்படுத்தப்படுகிறது. எதிர்வரும் 50 வருடங்கள் தந்தை செல்வா மன்றத்தின் ஏற்பாட்டில் தந்தை செல்வாவின் 40வது வருடாந்த ஞாபகார்த்த நிகழ்வு நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் முகாமையாளர் ராஜேந்திரன் கோகுல்நாத் தந்தை செல்வா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். ஞாபகார்த்த நிகழ்வில் தேசிய சகவாழ்வு அமைச்சர் மனோ கணேசன், பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் கல்விமான்களும் புத்திஜீவிகளும் தமிழ் ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர். இதன்போது பல்வேறு துறைகளில் சேவையாற்றிய 24 பேர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ஊடகத்துறையில் சேவையாற்றியமைக்காக சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் முகாமையாளர் ராஜேந்திரன் கோகுல்நாத் இதன்போது பொன்னாடை போர்த்தி தந்தை செல்வா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். வணக்கம்.